வணக்கம் நம்முடைய தமிழ் இலக்கணப் பகுதியில் டென்த்து மற்றும் ப்ளஸ் டூக்கான தமிழ் இலக்கண பகுதி இது அதில் குற்றியல் உறப்புணர்ச்சி என்ற ஒரு வகையை நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் புணர்ச்சியில் நிறைய புணர்ச்சி பார்த்துட்டோம் இல்லையா பண்பு புணர்ச்சி பெயர்லாம் பார்த்துருக்கோம் பூ பெயர் பார்த்துருக்கோம் இப்போ பார்க்க போகிறது குற்றியலுகிற புணர்ச்சி இந்த புணர்ச்சி எவ்வாறு இடம்பெறும் என்பது உங்களுடைய இந்த பகுதியை விளக்கம் குற்றியலுகிற புணர்ச்சி இதனுடைய விதி வந்து இந்த ரெண்டு வரியை மனப்பாடம் பண்ண வேண்டிய முதல் இரண்டு வரி என்னென்னா உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் எவ்வரின் ஈயாம் மற்றும் ஒரோ வழி இது நன்னொருடைய இலக்கணம் இதை மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன் எப்படி இதை மனப்பாடம் பண்ணணும்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் எவ்வரின் ஈயாம் முற்று மற்ற ஒரோவழி அப்படின்னு பிரித்து படிக்கணும் எழுதும்போது முற்று மற்றொரோவழின்னு எழுதணும் என்னுடைய பொருள் வந்து நிலைமொழி இறுதியில் குற்றியழுகரம் நிற்க அதாவது நிலைமொழி வறுமொழி ரெண்டு இருக்குது நிலைமொழின்னா நின்றுக்கிட்டு இருக்க வார்த்தை சொல்லியிருக்கேன் அதில் கடைசி எழுத்து குற்றியலுகரம் நிற்கும் வறுமொழியில் முதலெழுத்து உயிரெழுத்தாக வரும் இப்படி வரும்போது இந்த நிலைமொழி இறுதியில் உள்ள குற்றியல் உகரமானது தான் ஊர்ந்து வந்த வல்லின மெய்யை விட்டுவிட்டு தான் மட்டும் மறைந்து விடும் இதுதான் உயிர் வரின் உயிர் எழுத்து வறுமொழியாக வந்தால் உக்குரல் குற்றியல் உகர உகரமானது மெய்யை விட்டுவிட்டு ஓடிவிடும் எவ்வரின் ஈயாம் அடுத்த செய்தி யகரம் வறுமொழியாக வந்தால் எவ்வரின் ஈ என்ற எழுத்தாக இந்த ஊவானது ஈயாக மாறிவிடும் யகரம் வர உகரம் ஈயாக மாறும் அது இரண்டாம் செய்தி முற்று முற்றிய முற்றியலுகரமும் இது மாதிரியே குற்றியலுகரம் மாதிரி புணரும் ஒரோ வழினா சில பொழுது அப்படின்னு அர்த்தம் இதுதான் குரல் இந்த விதிக்கான பொருள் இப்போ கீழே பாருங்கள் நிலைமொழி இறுதி குற்றியலுகரம் உயிர் முதல் மொழியோடு அப்படின்னா வறுமொழியோடு புணரும் பொழுது சேரும் பொழுது தான் ஊர்ந்து வந்த வல்லின மெய்யை நிறுத்தி இப்போ கூ இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கூவில் உள்ள இக்கு கூட்டல் ஊரில் ஊ மட்டும் போயிடும் எதை விட்டுட்டு இக்கை விட்டுட்டு இக்கு என்னது வல்லின மெய் எழுத்து கசடத்தை வல்லினம் இல்லையா அது மெய் இக்கு ஆக அதை விட்டு விட்டு இந்த ஊ மட்டும் மறைந்து விடும் இது வந்து முதல் செய்திக்கான பொருள் அடுத்து எவ்வரிங் ஈயாம்னா வறுமொழி முதலில் எகரம் வர இந்த உகரமானது குற்றியல் உகரமானது இகரமாக மாறிடும் இதுதான் செய்தி இதை மீண்டும் நினைவுபடுத்துறதுக்கு மற்றொரு மீண்டும் ஒரு முறை எழுதி கொடுத்துருக்கேன் வறுமொழி முதலில் உயிரெழுத்துக்கள் வந்தால் எலைமொழி ஈற்றிலுள்ள குற்றியலுகரம் தனது மெய்யெழுத்தை விட்டு நீங்கிவிடும் பிறகு அந்த வல்லினமையுடன் வறுமொழி முதலில் உள்ள உயிரெழுத்து சேரும்போது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை என்ற விதி பிரகாரம் சேரும் இயல்பாக இணையும் சில பொழுது முற்றியலுகரம் குற்றியலுகரம் போலவே வரும் யகரம் வரும்போது மட்டும் இந்த உகரமான இகரமாக மாறும் இவ்வளோ செய்தி அதுக்குள்ளே இருக்குது ஏற்கனவே கொடுத்ததே மட்டும் எழுதுனா போதும் இது சும்மா ஞாபகப்படுத்துறதுக்கு அடுத்த போய் சான்றுகளை நம்ம இது வந்து உங்களுடைய தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு சான்று இது இதுக்கான புணர்ச்சி விளக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க கருத்தோடு இசைத்த இது அவங்க கொடுத்துருக்க வார்த்தை இதனுடைய புணர்ச்சி விளக்குக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது எப்படி பிரிக்கிறது கருத்தோடு ப்ளஸ் இசைத்த அப்படின்னு பிரிச்சுக்கணும் உயிர் உக்கரல் உக்குரல் மெய்விட்டோடும் என்ப விதி பிராரம் உயிர் வரின் நிலைமொழியில் ஈற்றில் உள்ள குற்றியலுகரம் நிற்க வறுமொழியில் ஈ என்ற உயிரெழுத்து வருகிறது அப்போது குற்றியலுகரத்தில் உள்ள கருத்தோடு டூ தான் இங்கே குற்றியலுகரம் அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் குற்றியலுகரம் குற்றியலுகரம்னா என்ன ஞாபகம் வரணும்னா ஒரு முறை ஞாபகப்படுத்துனேன் கசட தபரை ஆறு இருக்குல்ல இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இந்த ஆறு மெய்யெழுத்துக்களோடு ஒரு ஊ சேர்த்தா அது கூ இக்கு ப்ளஸ் ஊ கூ இச்சு குட்டல் ஊன்னா சூ அப்போ ஊ சூ டூ தூ பூ ரூ இந்த ஆறு எழுத்துக்கள் தான் குற்றியலுகரம் இந்த ஆறும் நிலைமொழி என்று சொல்லப்படிங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்க வார்த்தையில் கடைசி எழுத்தாக வரும் அப்பொழுது வறுமொழியில் என்ன வரும் உயிர் எழுத்துக்கள் வரும் இப்படி வரும்போது நின்றுக்கிட்டு இருக்க இந்த ஆறில் ஏதேனும் ஒரு எழுத்து வந்துச்சுன்னா அந்த கூவோ சூவோ வந்துச்சுன்னா அந்த ஊ போயிடும் இதான் செய்தி ஊ போயிட்டு என்ன நிற்கும் கருத்தோடுன்றிருக்குல அந்த டூவை பிரிச்சுன்னா இட்டு குட்டல் ஊ அந்த ஊ போனோடன கருத்தோட் ப்ளஸ் இசைத்த அப்படின்னு வரும் பிறகு இந்த ரெண்டும் சேரும் இட்டுங்கிற மெய்யெழுத்தும் ஈ என்ற உயிரெழுத்தும் சேரும்போது டீயின் மாறும் அதுக்கு என்ன விதி இருக்குது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே பல விதிகளில் இது இந்த வார்த்தை வந்திருக்கு இந்த விதி அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு மெய்யோடு உயிர் சேருவது இயல்பு அப்படிங்கிற மாதிரி மெய்யாகிய இட்டும் உயிராகிய ஈ சேர்ந்து டீயாக மாறும் அப்போது கருத்தோ கருத்தோ ப்ளஸ் டிசைத்தன்னு வருது அப்போ கருத்தோடி சேர்த்த சேர்த்து எழுதிடணும் அவ்வளோதான் ஒரே ஒரு விதி தான் இல்லை உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோட ஊ போயிருச்சு பிறகு ரெண்டும் சேர்ந்துடுச்சு இவ்வளோதான் இதோட முதல் விதிக்கான செய்திகள் ரெண்டாவது சான்று பார்த்திங்கன்னா கழிற்று ஆணைன்னு கொடுக்குறாங்க அதுக்கு என்ன விதினா நெடிலோடு உயிர் தொடர் குற்று உகரங்களுள் டார ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே இந்த ரெண்டு வரியை படிக்கணும் படித்ததை இந்தக்கான பொருள் எழுத முடியும் இந்த சான்று எழுதும்போது இந்த விதி எழுதியிருக்கணும் இதற்கான விளக்கம் அடுத்து வருது நெ நெடிலோடு உயிர்த்தோட ரெண்டு உகரங்கள் வரும்போது ர ஒற்று இரட்டும் அப்படின்னா ட என்ற எழுத்தும் ர என்ற எழுத்தும் அது மெய்யெழுத்து அது ஒற்றுன்னு சொல்கிறோம் இது ரெண்டும் ரெண்டு எழுத்தாக சேரும் ஒரு இட்டு இருந்தால் இன்னொரு இட்டு வரப்போகுது வேற்றுமையில் அப்படின்றது இது விதியுடைய பொருள் இன்னும் விளக்கமாக பாருங்கள் இப்போ சான்று பார்க்கும்போது புரியும் இவ்விதிப்படி நெடில் தொடர் குற்று உகரங்களின் இறுதியில் டூ ரூ என்னும் எழுத்துக்கள் வந்தால் நெடில் தொடர் குற்றகுரங்களுள் டார ஒற்றுக்கள் இரட்டும் இதுதான் செய்தி அப்போது நெடில் தொடர் குற்றகுரம்னா என்னன்னு தெரியணும் இல்லையா நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய குற்றிய உகரங்கள் குற்று அப்படின்னா இந்த இடத்துல குற் குற்றியலுரத்தில் டேரான் இருக்குல்ல கழிறு கூட்டல் யானை தான் இது இல்லையா அப்போ இற்று என்ற எழுத்து அடிஷ்னலாக சேரும் அப்போ இது ஒரு குற்றியலுகரம் இந்த குற்றியலுகரத்துக்கு பக்கத்தில் இன்னொரு எற்றி சேர்ந்து வந்து களிற்று ப்ளஸ் யானை என்று மாறி பிறகு இந்த எவ்வரின் ஈயாம் என்ற பிரகாரம் யகரம் யானைன்னு வறுமொழி இல்லை யா வந்திருக்குல வந்த உடனே இந்த யகரமானது இகரமாக மாறி களிற்றி ப்ளஸ் யானைன்னு மாறி கழிற்று யானைன்னு வரும் அவ்வளோதான் இது இதனுடைய விதி டேர எழுத்துக்கள் வந்தால் அந்த எழுத்துக்கள் ஒட்டுக்கள் இரட்டிக்கும் டபுளாக வரும் அப்போது இன்னும் இற்று வந்துவிடும் வந்த உடனே கழிற்று யானைன்னு மாறும் ரீ வர்றது மட்டும் எவரிங்கிற விதி ரெண்டு விதியில் இருக்குது ரெண்டே எழுதணும் இப்போது நெடில் உயிர்த்தோட குற்ற வேற்றுமை புணர்ச்சியில் வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி ரெண்டு புணர்ச்சி இருக்குது நீங்கள் அவ்வளோலாம் டீட்டெயிலாக எழுத வேணாம் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும் டேர என்ற எழுத்துக்களை இறுதியில் கொண்டுள்ள நெடில் தொடர் குற்றுகுரங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் ஆடு சோறு இது வந்து நெடில் தொடர் இப்போ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா டூ இருக்குல கூ டூ தூ பூ ரூ ஆறு இருக்கணும் ஆறில் இங்கே டூ வந்திருக்கு ரூ வந்துருக்கு சோறில் ரூவும் ஆடில் டூவும் வந்திருக்கு இது குற்றியலுகரம் இதுக்கு முன்னாடி இருக்க எழுத்துருக்குல இந்த எழுத்து நெடில் தொடர் நெடில் நெடில் எழுத்துக்களை கொண்டு வந்த தொடர் உயிரெழுத்துக்களை முன்னாடி வச்சுதான் உயிர் தொடர் வல்லினத்தை முன்னாடி வந்தால் வன்றொடர் மென் தொடர்னா மெல்லின எழுத்துக்களை முன்னாடி வச்சு ஆக இந்த ஆறு எழுத்துக்களுக்கு முன்னாடி எந்த எழுத்து வருதோ அதை ஒட்டினு அது பெயர் வரும் இப்போ நெடில் வந்திருக்கு ஆ என்ற நெடில் எழுத்து வந்ததினால இது நெடில் தொடர் குற்றியல் உகரம் என்பது நெடில் சோன் வெறுமன சொத்தைப்பல் அப்படின்னா சோ அந்த குறியில் எழுத்து இது நெடில் எழுத்து சோன் வந்திருக்கு அப்போ நெடிலை தொடர்ந்து வருகின்ற உகரம் இவ்வாறு வரும்போது இந்த டார என்ற இந்த கடைசி குற்றியல் குரம் இருக்குல்ல அந்த ஒற்றுக்கள் இரட்டித்து வரும் அப்போ டூ இருக்குல்ல டூவை பிரிச்சுன்னா ஆடுல உள்ள டூவை பிரிச்சா இட்டு குட்டல் ஊ அப்ப இட்டுங்கிறது ஒரு மெய்யெழுத்து சோறுல இற்று குட்டல் ஊ அதுல ஒரு மெய்யெழுத்து இருக்கு இந்த இற்றும் இட்டும் மெய்யெழுத்துக்களுக்கு எழுத்துக்களுக்கு இன்னொரு பார்த்தா ஒற்றுக்கள் ஒற்றுக்கள்னு இக்கு இல்லாமல் எழுதக்கூடாது ஒற்றுக்கள் அப்படின்னா டபுளா வரும் அப்பார் வரும்போது ஆடு வந்து ஆட்டுன்னு மாறிடும் இந்த டாருக்குள்ள ஆடில் உள்ள டூவில் ஹிட்டு இருக்குதுன்னு சொன்னேன் ஆனால் இன்னொரு இட்டு சேர்த்து எழுதிடுறோம் ஆட்டுன்னு எழுதிடும் சோறுல சோறு இருக்குது ஹிட் இருக்குது அதனால் இன்னொரு இட்டு எழுதிடுறோம் சோற்றுன்னு எழுதிடும் இதுக்கப்புறம் அது சேரும் அவ்வாறு இரட்டிய சொற்களுக்கு முன்னாடி வரக்கூடிய காசா தாப்பா மிகும் காசா தாப்பா மிகுன்றது அடுத்த விதி நம்ம படிக்க போகிறோம் வறுமொழியில் காசா தாப்பா வந்துச்சுன்னா நிலைமொழியில் இந்த குற்ற இருக்கும்போது அந் அதே எழுத்து மிகுந்து வரும் இப்போ ஆட்டு ப்ளஸ் கால்னு நிற்கிதுங்க ஆடு வந்து ஆட்டாக மாறிடுச்சு கால் என்ற வறுமொழி வந்திருக்கு காலில் என்ன இருக்குது இக்கு இருக்குது இக்கு குட்டல் இருக்குது சோற்று ப்ளஸ் திரல் இந்த தீ இருக்குல அது இத்து அப்போ அதில் வந்து காசா தாப்பெல்லாம் தா வந்திருக்கு காலை வந்து கா வந்திருக்கு இந்த காவோ சாவோ தாவோ பாவோ நாலு எழுத்துல எதேன்னு ஒரு எழுத்து முதலெழுத்தாக வந்துச்சுன்னா வந்த எழுத்தே முன்னாடி எழுத்தாக சேர்ந்து வரும் மிகும் அப்படின்றதுக்காக சா தப்பாக மிகும்னா இக்கு அடிஷ்னலாக வரும் அப்படின்னு அர்த்தம் ஆட்டு ப்ளஸ் கால் ஆட்டு கால் சோற்று ப்ளஸ் திரள் சோற்றுத்திறள் பிற மெய்கள் இயல்பாக வரும் இந்த நாள் வந்தது தவிர மீதியெல்லாம் வந்துச்சுன்னா அப்படி இப்படி சேர்ந்து வரும் வயிற்றுப்பசி சரியா வயிற்று குட்டல் பசி வயிற்றுப்பசி அடுத்து முற்றியலுகரம் என்பதுக்கு விதி என்ன இந்த குற்றியலுகரம் மாதிரியே தான் அதுவும் வரும்னு சொல்லிட்டாங்க தனி முற்றியலுகரம்னா என்னன்னு என்னென்னு அது தனிக்குறியிலை அடுத்து வருகின்ற வல்லின மெய்யின் மேலும் பிற மெய்களின் மேலும் ஏறி வருகின்ற உகரம் முற்றியலுகரம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சான்று பார்த்ததான் புரியுது இப்போ நடுன்னு ஒரு தொடர் இந்த நடு என்ற சொல் வந்து ஒரு முற்றியலுகர சொல் எப்படி கண்டுபிடிக்கிறது டூ தூ பூரு எல்லாம் இல்லை இருக்குது அப்போ பொதுவில் தூ இருக்குது புதுவில் தூ இருக்குது நடுவில் டூ இருக்குது அப்போ ஆறில் ஏதேனும் ஒரு குற்றியலுகரம் வந்துடுச்சு அப்போது தனிக்குறியிலே இது அடுத்து வருகிறது தனிக்குரில் என்று சொன்னால் ந நாடுன்னு வந்தால் நெடில் புது அப்படின்னா பூ பூக்கூடைனா பூ வந்து நெடில் அப்போ பூ வந்தால் குரில் அப்போ தனிக்குரிலை அடுத்து வரக்கூடியது குரில் எழுத்து இதில் ந தனி ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது அதனால் தனிக்குரில் அதை அடுத்து வரக்கூடிய வல்லின மெய் வல்லின மெய்னா எது இந்த குட்டியல் உகரம் வல்லின மெய்யின் மேல் ஏறு வர டூ இருக்குல்ல அதை பிரித்தா இட்டு குட்டல் ஊ டா ட கசட்ட டா அப்போது தனிக்குறியில் வந்து நான் வல்லின மெய்ன்னு சொன்னால் இட்டு இட்டு குட்டல் ஊ வந்திருக்கு அதனால் உகரம் ஆக குறிலை அடுத்து வல்லின அடுத்து உகரம் வந்தால் அது முற்றியல் உகரம்னு அர்த்தம் நடு புது பொது பசு திரு தெரு முழு விழு இது எல்லாம் முற்றியழுகிற சொற்கள் இந்த சொற்களின் முன்பாக வல்லினம் என்ற காசா தாப்பை எழுத்துக்கள் முதலெழுத்தாக கொண்டு வறுமொழி வந்துச்சுன்னா அந்த காசாத்தாப்பை என்ற வல்லின எழுத்துக்கள் அடிஷ்னலாக சேரும் பசு கூட்டல் தோல்னால் பசு தோல் முழு கூட்டல் பேச்சு முழு பேச்சு இப்போ உங்களுக்கு முற்றிலுகிறனா புரிஞ்சிடுச்சா ஒரு குற்றியலுகுரம் சொல்லியிருக்கோம் க கசட்ட தவிர ஆறில் ஏறிய உகரம் இருக்கும் அதுக்கு முன்னாடி மற்றும் தனிக்குரில் என்ற எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா இது முற்றியலுகுரம்னு அர்த்தம் இந்த முற்றியலுகரம் புணரும் போதும் குற்றியலுகுரம் சொன்ன மாதிரியே தான் புணரும் சொல்கிறாங்க அவ்வளோதான் இந்த இதை மொத்த விதி இந்த பகுதியில் முடிஞ்சிடுச்சு குற்றியழுகுற புணர்ச்சி முற்றிலுகுற புணர்ச்சி ரெண்டுமே இந்த பகுதியில் விளக்கியாச்சு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வினாவை கொடுத்து உங்களுக்கு விடையை சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு புரியுதான்றத கமெண்ட்டில் எழுதுங்க புரியலனாலும் எழுதலாம் புரிஞ்சுது புரியல ரெண்டையும் எழுதலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சி அடுத்தடுத்த பாடங்களை போடுவது மிக எளிதாக இருக்கும்